ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் பிவர்ஸ் நான் தான் உங்கள் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சினிமா சீக்கில் பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு என்ன படம் வருது இதில் வந்து முக்கியமான படமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே யார்கிட்ட கேட்டாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம தலையை பற்றி தான் சொல்லுவாங்க ஸோ தலையோட படம் தான் ரிலீஸ் ஆகுது சிவாவோட மூணாவது காம்போ தலையோட சேர்ந்து விஸ்வாசம் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் இமான் லாஸ்ட்டு சிவாவோட ரெண்டு படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அனிருத் தான் பண்ணியிருந்தாரு அவரோட மியூசிக் வந்து நம்ம சொல்லவே தேவை தெரிக்க விட்டுருப்பாரு அதுக்கு நிகரான ஒரு மியூசிக் டேரக்டாக இமானும் கூட ஸோ இந்த படத்துக்கும் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து இந்த படத்து ஒரு கிராமத்து பாங்கான கேரக்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் லுக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தாடிலாம் வச்சுட்டு வேஷ்டி சட்டை அதுக்கப்புறம் ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஸோ வந்து அதுக்கு நிகரான இது வந்து பார்த்திங்கன்னா இமான் கிட்ட தான் இருக்கும்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த நம்பிக்கை தான் சிவா கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேட்டை பேட்டை படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பே இல்லை இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லி சடனாக வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு பெரிய ட்ரீட் வந்து ரஜினியோட ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ பேட்டை படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஸோ வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இவங்களோட தரப்பு ரசிகர்களும் சரி ஒரு நியூட்ரல் ரசிகர்களும் சரி இந்த இவங்க ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப பிடிக்கும் அஜித்தையும் சரி நம்ம ரஜினி சாரையும் சரி ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ எந்த படத்துக்கு வந்து அவங்க முதல்ல போவாங்கன்னு தெரில இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இது வந்து பொங்கலுக்கு இந்த ரெண்டு படமும் வருது இதுக்கு நடுவில் யாராவது ஒரு பெரிய எங்கள் நடுவில் போட்டிக்கிறதுக்கு யாரா ரெடி அப்படின்னு சொல்கிற மாதிரி பத்தாயிரரூவா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆடுற மாதிரி கூப்பிட்ட மாதிரி வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து ஏய் நானும் உள்ளே வரேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இந்த படத்தை வெளியிடறாரு நம்ம ஆர்ஜே பாலாஜியோட படம் தான் எல்கேஜி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல எல்கேஜின்னு பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோடய ஃபுல் ஃபார்ம் எப்படி இருக்கணும்னு தெரில ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆர்ஜே அதில் வந்து அவர் கிங்கு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நற்பணி செய்யுது சமூக ஆயுதங்கள் மாதிரி அவர் மாறிட்டார் ஸோ அவர் படம் வந்து இது வருது ஆல்ரெடி இதோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு திருநீர்லாம் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டரில் இருந்தது ஸோ வந்து அவர் ஒரு பெரிய கருத்து சொல்ல வராரா இந்த இல்லாட்டி ஒரு தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு பாடம் சொல்ல வராரா தெரில ஸோ வந்து இவங்க ரெண்டு படத்துக்கு நடுவில் நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு படம் விட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்ஸ் வேணும் இதுக்கு ராஜா பாலாஜிக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆப் ஸோ வந்து இந்த மூணு படத்தில் எந்த படம் நல்லா இருக்கும் இல்லை எந்த ரசிகர்கள் எந்த படத்துக்கு போவாங்க நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சென்னை எக்ஸ்பிரஸ் கமஸ் மாசில் கமஸ் பண்ணுங்கள் இத்துடன் விடைபெறுவது உங்கள் விஜய் தினேஷ்